திருவிளையாடல் காணீரோ திருவிளையாடல் காணீரோ. இந்த ஆவடி மூல பெருவிழாவில் 10 நாட்களும் ஒரு திருவிளையாடல்கள் களைகட்ட இன்றைய தினம் விறகு விற்ற திருவிளையாடல். ஏமநாதன்கிற புலவர் வரகுண பாண்டியனுடைய ஆட்சி காலத்துல பாண்டிய நாட்டுக்கு வர அவருடைய யாழ் வாசிப்பு அப்படி பிரமிக்க வைக்கக்கூடிய வகையில இருக்கும். ராஜாவே பாராட்டுற இதுல இந்த ஏமநாதனுக்கு ரொம்ப கர்வம் வந்தது. என்னை விட யாழ ஒத்தனால வாசிச்சிட முடியுமா, என்னோட போட்டியிட இங்க யாராவது உண்டா அப்படின்னு ஆணவத்துல சவால் விட யாருமே முன் வரல. அப்ப ராஜா அங்கிருந்து அரசவை ஆஸ்தான வித்வான் பாணபத்ரரை நீங்க தான் இப்ப ஏமநாதனுடன் போட்டியிடணும் அப்படின்னு பணிய ஏமநாதனை எப்படி ஜெயிக்கிறதுன்னு பாணபத்ரர் சிவபெருமானனை குறுகி வேண்ட நீ இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து நீதான் என்னை காப்பாற்றி அருளணும்னு. அன்று பத்திரன் கனவில் வந்து அடல் ஏற்ற அழகர் இன்று பத்திரை இசைவலான் இடை விறகு ஆளாய் சென்று பத்திரன் அடிமையாம் என்று பான் செய்து வென்று பத்திரம் செய்து நின் வேண்டுகோள் என்றார். முதியவர் கோலத்துல ஒரு விறகு விற்பவராக சிவபெருமான் ஏமநாதனுடைய வீட்டுக்கு வந்து தான் கொண்டு வந்த யாழோட திண்ணையில அமர்ந்து பாடினார். நமக்கு எல்லாருக்கும் அந்த திருவிளையாடல் காட்சி ஞாபகம் வரும். வெளியில வந்த ஏமநாதன் யார் நீ அப்படின்னு கேட்க இந்த முதியவரோ பாணபத்ரரால ஒதுக்கப்பட்ட ஆள்னா உனக்கு சரியாவே பாட்டு வரலன்னு என்ன துரத்தி விட்டார் அப்படின்னா என்னது ஒதுக்கப்பட்ட ஆளுக்கே இவ்வளவு திறமை இருந்தா பாணபத்ரரை நம்மளால நிச்சயமா ஜெயிக்க முடியாதுன்னு பயந்து ஏமநாதன் ராத்திரியோட ராத்திரியா ஊரை காலி பண்ண அரசன் நல்கிய வெறுக்கை பூநாடைகள் பிறவும் பரசு நாவலர் மாணவர் யாவர்க்கும் பகிர்ந்து வரிசையால் இசை கிளையோடு மனையில் வந்து எய்தி கரை செய்யா மகிழ் சிறந்து இசை காவலன் இருந்தான். இப்படி ஒரு திருவிளையாடல்கள் இது இதே நடத்தக்கூடிய சொக்கேசனுடைய மகிமையை தான் அளவிட முடியுமா என்ன?